Hi everybody and welcome to Nifrazin. Welcome in Autocad Tutorial Early Number 1. இப்போ லாஸ்ட் மூவில் நான் பேசியிருந்தேன் வந்து ஒரு ஆட்டோகேட் சம்மந்தமான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தந்திருந்தேன். ஸோ இந்த மூவியில் நாங்கள் பேச போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆட்டோகேட் அப்ளிகேஷன் உங்களோட பிசியில் அல்லது வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அதை நாங்கள் வேறு எவ்வாறு லான்ச் பண்ணுறேங்கிறது தான். ஸோ இந்த மூவியில் நாங்கள் தொடர்ந்து பேச போகிறோம். ஓகே, கெட் ஸ்டார்டட் டியூட்டோரியல். பொதுவாக ஒரு ஆட்டோகேட் அப்ளிகேஷன் ஒரு பிசியில் ஒரு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதோட ஷார்ட் கட் மெனுவை நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்க முடியும். பொதுவாக இது மாதிரியான ஒரு ஐக்கன் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்க முடியும். சம்டைம் சில நேரங்களில் வந்து உங்களுடைய அந்த ஐக்கன் டெஸ்க்டாப்பில் காண முடியலன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஸ்டார் மெனு செய்து ஆல் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறது பிறகு ஆட்டோ டெஸ்க்குங்கிற ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ண முடியும். அதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஆட்டோகேட் 2008 ஃபோல்டர். அதை எக்ஸ்பிளைன் பண்ண வந்து உங்களுக்கு கிடைக்கிற மெனு வந்து ஆட்டோகேட் 2008 லான்ச். இப்போ என்னுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து 2008. ஸோ இப்போ வந்து 2009, 10, 11, 12 எப்படி வெர்ஷன்ஸ் போகுது. ஸோ இது வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிறகு உங்களுடைய ஆட்டோகேட் அப்ளிகேஷனை வந்து உங்களோட பிசியில் லேப்டாப்பில் வந்து உங்களை லான்ச் பண்ண முடியும். பொதுவாக எனி டைம் நீங்கள் ஆட்டோகேட் வந்து அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரியான ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து நிறைய இன்ட்ரடக்ஷன் தர வேண்டும். என்ன வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ட்ராப்டான் இந்த ட்ராப்டான் என்ன சூஸ் பண்ணுறது பிறகு உங்களுக்கு வந்து மேலதிகமான தகவல் பார்க்க முடியும். 3D மாடலிங், 2D ஆஃப்டர்நூன் அனிமேஷன்ஸ், ஆட்டோகேட் கிளாசிக். ஃபஸ்ட்டுக்கு சூஸ் பண்ண வேண்டியது ஆட்டோகேட் கிளாசிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆட்டோடேக்ஸ் இம்ப்ரேஷன் இந்த டூல் பார் நாங்கள் வந்து கிளிக் பண்ணுவோம். டூல் பார் சம்மந்தமாக உங்களுடைய அப்கமிங் நெக்ஸ்ட் மூவியில் வந்து பேச போகிறோம். ஸோ இதோட ஆட்டோகேட் ஒர்க் ஸ்பேஸ் ஆகிருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஆட்டோகேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதும் உங்களை பார்க்க முடியும் மாடல், லே அவுட் 1, லே அவுட் 2 இந்த மாதிரியான ஷீட்ஸை பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஷீட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒர்க் ஸ்பேஸை கொண்டிருக்கும். உங்களுக்கு பார்க்க முடியும் மாடல் ஒரு பிளாக் கால் அப்படியே சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு கார்டிஷியன் வாய் எக்ஸ் அந்த மாதிரி தளங்கள் கூட மாற்றமடையுது ஒவ்வொரு இதுக்கும் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ஃபேஸ் ஒரு அடிப்படையான ஒர்க் ஸ்பேஸாக இருக்கிறது. பொதுவாக எனி டைம் வந்து நீங்கள் எதை க்ளோஸ் பண்ணும் பொழுதோ இந்த ஷீட்டை வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்டோகேட்ல எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் லான்ச் பண்ண முடியலை. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நியூ கொடுத்த முடிச்சுனா வந்து ஆட்டோகேடோடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் ஒர்க் பேஜ் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண முடியும். இதில் பாவிச்சு தான் நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, இதை பாவிச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்டோகே ட்ராயிங்ஸை வந்து இந்த ஷீட்டில் வந்து வரைய முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லான்ச் பண்ணிக்கணும்ல 1 இப்படியான ஒரு ஒர்க் ஸ்பேஸை வந்து நாங்கள் பேச முடியும். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் வியூவாக இருக்குது. இதை பாவிச்சு தான் இந்த ஷீட்டை பாவிச்சு தான் உங்களுடைய ஆட்டோகே ட்ராயிங்ஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஸ்னாப் கிரீட் ஆல்சோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை வந்து பார்க்க முடியும். இல்லை இதில் ஆன் ஆஃப் பார்க்க முடியும். ஸோ இது சம்மந்தமாக லேட்டர் மூவியில் நாங்கள் வந்து பேச போகிறோம் கண்டினியூஸில். இங்கே வந்து இது ஒரு சேஞ்சஸாக மாறுது. ஸோ இன் மோரல் ஸோ இது மாதிரியான அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு மாடலாக இருக்கிறது இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் மூவியில் பேச போகிற சப்ஜெக்ட் இது சம்மந்தமாக தான் பேச போகிறோம். கம்ப்ளீட்லி வந்து டூல் பார் அனலைஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மூவியில். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆட்டோகேட்டுடைய ஃபிசர் பண்ண முடியும் மேலே ஃபைல் மெனு செய்து சம் டைம்லேயே சர்வ் ஏஎஸ்என் கொடுத்து விட்டால் இதனுடைய ஆட்டோகேட் ஃபார்மேட்லேயே வந்து இங்கே சர்வ் பண்ண முடியும் சிம்பிளாக. ஸோ இது சம்மந்தமாக டீப்பாக பேச போகிறோம் அப்கமிங் மூவியில். ஸோ இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் வந்து இங்கே ஒர்க் ஸ்பேஸ் சம்மந்தமாக பேசுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவியில் சம்மந்தமாக பேசுவோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்டோகேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிறகு கொடுத்து அதே பிறகு ஆல்ரெடி நீங்கள் இங்கேயே நியூ ஒன்று கொடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஃபைல் மேனும் ஓப்பன் நியூ கொடுத்தும் இங்கே ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சம் டைமில். இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஷீட்ஸ் இருக்குங்களா? சம் டைம் இந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட் ஆகிக்கும். ஸோ வந்து இது சம்மந்தமாக ஏற்றோன்னு பேசுவோம். ஸோ ஈஸியாக ஷார்ட் கட் குவிக்காக வந்து நாங்கள் வந்து இந்த ஷீட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக இந்த மாதிரியான ஷீட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி எங்களுடைய ட்ராயிங்கை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா ரிகார்டிங் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவி ஐ ஹாவ் மை இன்ஃபர்மேஷன் அண்ட் வெளியே வரும். நாங்கள் அடுத்த மூவியில் இன்னும் சில ஃபங்க்ஷனை பற்றி பேசுவோம்.